ஜம்மு காஷ்மீரில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமான இரண்டு ராணுவ வீரர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள போஷானா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ராணுவ வீரர்கள் இருவர் அடித்துச் செல்லப்பட்டனர். இது தொடர்பாக தகவல் அறிந்த பேரிடர் மீட்புக் குழுவினர் மாயமான ராணுவ வீரர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக தகவல் தெரிவித்துள்ள இந்திய ராணுவம் பாதுகாப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது இருவரும் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் அவர்கள் விரைவில் மீட்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சரக்கு வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தலைநகர் டெல்லவிவில் முக்கிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான அரசு நீதித்துறையின் அதிகாரங்களை குறைக்கும் வகையிலான சட்ட திருத்தங்களை செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பொதுமக்கள் போராட்டங்களில் குதித்துள்ளனர். இந்நிலையில் தலைநகர் டெல்லவிவில் பகுதியில் சாலைகளில் இறங்கி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் இஸ்ரேல் நாட்டின் தேசிய கொடிகள் மற்றும் பதாகைகளை ஏந்தியவாறு ஆயிரக்கணக்கான மக்கள் முழக்கமிட்டனர். கனடாவில் இந்திய தூதரகம் முன்கூடிய காலிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு எதிராக இந்தியர்களும் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. டொரண்டோவில் உள்ள இந்திய தூதரகம் முன் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கூடி முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையின் மறுபுறம் கனடா வாழ் இந்தியர்கள் தேசிய கொடியுடன் ஒன்றிணைந்து எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பினர். இருதரப்பினரும் மாறி மாறி முழக்கங்கள் எழுப்பியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. இச்சம்பவத்தை தொடர்ந்து இந்திய தூதரகம் முன்பு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக சேலம் தாரமங்கலம் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்ட தனியார் நிறுவனம் அன்பளிப்பாக வழங்கிய பெயர் பலகை அகற்றப்பட்டது. தாரமங்கலம் காவல் நிலையம் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் தனியார் ஜவுளி நிறுவனம் அன்பளிப்பாக வழங்கிய பெயர் பலகை அங்கு வைக்கப்பட்டிருந்தது. தனியார் நிறுவனத்துக்கு விளம்பரம் சேர்க்கும் வகையில் பெயர் பலகை இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி ஒளியானது. இந்நிலையில் சர்ச்சைக்குரிய பெயர் பலகையை காவல்துறையினர் அகற்றினர். தற்போது எந்தவித அன்பளிப்பு பெயரும் இல்லாமல் காவல் நிலையத்தில் புதிய பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் ரயிலில் இருந்து தவறி விழுந்த பயணியை ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றிய காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற பயணி ஒருவர் தடுமாறி நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையே சிக்கிக் கொண்டார். உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் ஒருவர் துரிதமாக செயல்பட்டு அந்த பயணியை பத்திரமாக மீட்டார். லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய அவரை காவலர்கள் அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான இச்சம்பவத்தின் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. ராஜஸ்தானில் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பாலைவன மாநிலமான ராஜஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. சாலைகளில் இடுப்பு அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் சிக்கார் பகுதியில் போக்குவரத்து சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. வேலைக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் வீடுகளில் முடங்கி கிடப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் தொடர் மழையால் பிரதான சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தலைநகரில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் நேற்று இடைவிடாமல் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் மழைநீரில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சில இடங்களில் வெள்ளத்தில் சிக்கி வாகனங்கள் பாதையிலேயே நின்றதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். மத்திய அமெரிக்க நாடான கவுதமாலாவில் தேர்தல் முடிவுகளை வெளியிடாத தேர்தல் ஆணையத்தை கண்டித்து அந்நாட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஜூன் 25ஆம் தேதி கவுதமாலாவில் பொது தேர்தல் நடைபெற்ற நிலையில் அந்த தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி அதை எதிர்த்து 10 கட்சிகள் வழக்கு தொடர்ந்தன. இதையடுத்து தேர்தல் முடிவுகளை வெளியிட தேர்தல் தீர்ப்பாயம் தடை விதித்தது. இந்நிலையில் தேர்தல் முடிவுகளை வெளியிடாத தேர்தல் தீர்ப்பாயத்தை கண்டித்து பொதுமக்கள் பேரணியில் ஈடுபட்டனர். மழையையும் பொருட்படுத்தாமல் நடைபெற்ற பேரணியில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர்.
சூடானில் ராணுவத்தினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்தனர். வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் அதிகாரத்தை கைப்பற்றுவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக நாட்டின் ராணுவத்துக்கும் துணை ராணுவ படையினருக்கும் இடையே மோதல்கள் வெடித்துள்ளன. 3 மாதங்களாக இரு பிரிவினருக்கும் இடையிலான சண்டை நீடித்து வரும் நிலையில் ஆம்டர்மன் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் ராணுவத்தினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 22 பேர் உயிரிழந்தனர். மேலும் இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னையில் போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் ஏற்கனவே வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்காக விற்ற வழக்கில் கைதாகி பின்னர் சிறையிலிருந்து வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் ஆந்திராவிலிருந்து வலி நிவாரணி மாத்திரைகளை வாங்கி வந்து மீண்டும் விற்பனை செய்து வந்துள்ளார். இதையடுத்து பாஸ்கர் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2000 வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜம்மு காஷ்மீரில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமான 2 ராணுவ வீரர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள போஷானா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ராணுவ வீரர்கள் இருவர் அடித்துச் செல்லப்பட்டனர். இது தொடர்பாக தகவலறிந்த பேரிடர் மீட்புக் குழுவினர் மாயமான ராணுவ வீரர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக தகவல் தெரிவித்துள்ள இந்திய ராணுவம் பாதுகாப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது இருவரும் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் அவர்கள் விரைவில் மீட்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சரக்கு வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இந்திய தூதரகம் முன்கூடிய காலிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு எதிராக இந்தியர்களும் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. டொரண்டோவில் உள்ள இந்திய தூதரகம் முன் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கூடி முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையின் மறுபுறம் கனடா வாழ் இந்தியர்கள் தேசிய கொடியுடன் ஒன்றிணைந்து எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பினர். இருதரப்பினரும் மாறி மாறி முழக்கங்கள் எழுப்பியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. இச்சம்பவத்தை தொடர்ந்து இந்திய தூதரகம் முன்பு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அமெரிக்க நாடான கவுதமாலாவில் தேர்தல் முடிவுகளை வெளியிடாத தேர்தல் ஆணையத்தை கண்டித்து அந்நாட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஜூன் 25ஆம் தேதி கவுதமாலாவில் பொது தேர்தல் நடைபெற்ற நிலையில் அந்த தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி அதை எதிர்த்து 10 கட்சிகள் வழக்கு தொடர்ந்தன. இதையடுத்து தேர்தல் முடிவுகளை வெளியிட தேர்தல் தீர்ப்பாயம் தடை விதித்தது. இந்நிலையில் தேர்தல் முடிவுகளை வெளியிடாத தேர்தல் தீர்ப்பாயத்தை கண்டித்து பொதுமக்கள் பேரணியில் ஈடுபட்டனர். மழையையும் பொருட்படுத்தாமல் நடைபெற்ற பேரணியில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். சூடானில் ராணுவத்தினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்தனர். வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் அதிகாரத்தை கைப்பற்றுவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக நாட்டின் ராணுவத்துக்கும் துணை ராணுவ படையினருக்கும் இடையே மோதல்கள் வெடித்துள்ளன. 3 மாதங்களாக இரு பிரிவினருக்கும் இடையிலான சண்டை நீடித்து வரும் நிலையில் ஆம்டர்மன் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் ராணுவத்தினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 22 பேர் உயிரிழந்தனர். மேலும் இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகளிர் உரிமை தொகை பெற பல்வேறு நிபந்தனைகள் விதித்துள்ள திமுக அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு திமுக அரசு விதித்துள்ள நிபந்தனைகளை காணும்போது தகுதியுள்ளவர்களை கண்டுபிடிப்பதே சிரமம் என விமர்சித்துள்ளார். மகளிர் உரிமை தொகையை யாருமே பெறக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறதோ என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு என்பதைப் போல இதுவும் திமுகவின் ஏமாற்று திட்டம் என குற்றம் சாட்டியுள்ள அவர் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உரிமை தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது
தங்கள் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையங்களில் வசிக்கும் மூத்த குடிமக்களின் விவரத்தை சேகரித்து வைக்கவும் அவர்கள் ஏதேனும் புகார் அளித்தால் அதற்கு முன்னுரிமை கொடுத்து அதனை தீர்த்து வைக்கவும் தமிழக டிஜிபி சுற்றறிக்கை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மூத்த குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்ட நிலையில் வழக்கை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் விடுமுறை தினம் என்பதால் சீசன் களைகட்டியுள்ளது. அருவிகளில் தண்ணீர் வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்து மகிழ்கின்றனர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக பெண்கள் குளிக்கும் பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக பெண் காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுவதால் பல்வேறு இடங்களில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஐந்தருவிக்கு செல்லும் பாதை ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. இதனிடையே சேதமாகியுள்ள பெண்கள் உடைமாற்றும் அறையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவையில் 2 நாட்கள் நடைபெறும் செல்லப்பிராணிகள் திருவிழா இன்று தொடங்கியுள்ளது. இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 250 நாய்களும் 150 பூனைகளும் பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் 15 அரிய வகை பூனைகள் கலந்து கொண்டுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். விடுமுறை நாளான இன்று இதில் குழந்தைகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்து செல்லப்பிராணிகளை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனா்.